வணக்கம் கர்த்தாவே, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். சங்கீதம் 139:1-2 ஆகிய வசனங்களில் அப்படி வாசிக்கின்றேன். ஒரு முறை எனது 3வது மகள் அதிக நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது என் நினைவிலே எனது நல்ல நண்பர் வந்தார். ஆனால் அவர் வெகு தூரத்தில் இருந்தார். ஆண்டவரிடத்தில் முறையிட்டேன், தகப்பனே, நீர் எனக்காக யாவும் செய்வீர், அது உண்மைதான். ஆனால் என் நண்பரோடு பேச வேண்டும் போல் இருக்கிறது, அவரோடு என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருக்கிறதே, என்ன செய்வேன், எப்படி தொடர்பு கொள்வேன் என்று யோசித்து ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்த அடுத்த கணமே தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கிடைத்தது. பார்த்தால் நான் யாரை நினைத்திருந்தனோ அந்த நண்பர் ரெவரன் டாக்டர் ராஜன்ஷான், எப்படி இருக்கீர்கள் என்றார்கள். எத்தனை பேர் ஆனந்தம், எத்தனை பேர் உண்மை பாருங்கள், தூரத்திலிருந்து உங்கள் நினைவையும் கூட அறிகிறார். இது நடக்கணுமே, இது ஆகணுமே, என் பிள்ளைக்கு இது உண்டாகணுமே என்றெல்லாம் நீங்கள் நினைத்தாலும் கூட அந்த நினைவை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், இயேசு உங்களுடைய நினைவுக்கு பதில் தருவார். இந்த நாள் இனிதாகவும் இனியும் நல்லதாகவும் மாறட்டும். God bless you.